திருப்பத்தூரில் ஜாதி மதம் தேவையில்லை என அரசு சான்றிதழ் பெற்றுக்கொண்ட வழக்கறிஞர் ஸ்னேகா. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் வழக்கறிஞர் குடியிருப்பில் வசித்து வரும் ஆனந்த கிருஷ்ணன் மணிமொழி தம்பதியரின் மூத்த மகள் ஸ்னேகா அவர்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு சிறையில் உயிர் நீத்த போராளி ஸ்னேகலதா நினைவாக ஸ்னேகா என பெயரிட்டனர். அம்மாவின் முதல் எழுத்தை முதலிலும் அடுத்தது அப்பாவின் முதல் எழுத்து என மா ஆ ஸ்னேகா என பெயர் சூட்டினார். ஸ்னேகா முதல் வகுப்பு சேர்க்கையில் தான் பள்ளி நிர்வாகம் முதலில் என்ன ஜாதி என்று கேட்டபோது எனக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லை என்றனர் என் பெற்றோர். இப்படித்தான் தொடங்கியது என் முதல் பிரச்சாரம். பள்ளி முதல் கல்லூரி வரை எதிலும் ஜாதி மதம் குறிப்பிட்டதில்லை, ஜாதி சான்றிதழும் இல்லை. தங்கைகள் மும்தாஜ், சூர்யா, ஜெனிஃபர் அவ்வெண்ணமே வளர்த்தனர். என் இணையர்க்கி பார்த்திப ராஜா உடனான என் இணைய ஏற்பு விழா ஜாதி மத சடங்குகள் அற்ற, தாலி போன்ற ஜாதிய அடையாளங்கள் அற்ற புரட்சிகர விழாவாக நடத்தி வந்தோம். ஆதுரி நஸ்ரீன், ஆதிலா ஐரீன், ஆரிபா ஜெசி என பெயரிட்டு எங்கள் மகள்களை ஜாதி மத அடையாளங்கள் இன்றி வளர்த்து வருகிறேன். ஜாதி சான்றிதழை எல்லா இடங்களிலும் கேட்கும் இந்த அமைப்பிற்கு நாங்கள் அந்நியர்கள் ஆகும் நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே ஜாதிய அமைப்பிற்கு அடையாளமாக இருக்கும் ஜாதி சான்றிதழ் ஜாதி மதம் அற்றவர் என்ற எங்கள் வாழ்விற்கு ஒரு அடையாளமாக ஒரு சான்று வேண்டும் என முடிவு செய்து அதற்காக முயற்சித்து நீண்ட கால முயற்சிக்கு பிறகு ஜாதி இல்லை மதம் இல்லை என அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழை திருப்பத்தூர் வட்டாட்சியர் சத்தியமூர்த்தி அவரிடம் நான் பெற்றேன் என வழக்கறிஞர் ஸ்னேகா கூறினார். இந்திய அணி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வெல்லும் என இந்திய அணியின் கிரிக்கெட் வீரர் முரளி விஜய் கூறினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சர்வதேச கலாச்சார விளையாட்டு திருவிழா துவங்கியது. இதில் சர்வதேச அளவில் 800 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 38,000 மாணவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். துவக்க விழாவில் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் முரளி விஜய் கலந்து கொண்டு மராத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாணவர்களிடம் முரளி விஜய் பேசுகையில் இளம் வயது முதலே கிரிக்கெட்டை மிகுந்த ஆர்வத்துடன் விளையாடி வருவதாகவும் தோனி அணி தலைவராக சிறப்பாக செயல்பட்டார் எனவும் மீண்டும் இந்திய அணி 2019 இங்கிலாந்தில் நடக்கவுள்ள உலகக்கோப்பையில் வெற்றி பெறும் என்று கூறினார். இவ்விழாவில் பல்கலைக்கழக துணைத் தலைவர் சேகர் மற்றும் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் மோட்டூரில் பாரதிய ஜனதா கட்சி மாநில நிர்வாகிகள் கூட்டம் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் நரேந்திரன், மாவட்ட தலைவர் தசரதன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாந்த் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி பல கட்சிகளோடு இணைந்து வலுவான கூட்டணியை உருவாக்கி வருகிறது. இக்கூட்டணி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 2/3 இடங்களை பாஜக கூட்டணி வெற்றி பெற்றும் கைப்பற்றும். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதில் சட்ட சிக்கல்களை எல்லாம் கலைந்து அங்கு சட்டப்படியே பாஜக ராமர் கோவிலை கட்டும். மேலும் புதியதாக மத்திய அமைச்சரவைகள் மீன்வளத்துறை என்ற ஒரு தனி அமைச்சகம் மீனவர்கள் நலனுக்காக விரைவில் ஏற்படுத்த உள்ளோம். இந்தியா வலுவான நாடாக இருக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். எதிர்கட்சி எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கொள்கை இல்லாத யார் தலைவர் என்று கூற முடியாத திட்டமிடாத ஒரு கூட்டணியாகும். இதனால் நாட்டிற்கும் பயனில்லை, மக்களுக்கும் பயனில்லை என்று பேசினார். வேலூரில் பெண் குழந்தையை பெற்றெடுத்த தாய் மூளைச்சாவி அடைந்து விட்டதால் உறுப்புகள் தானமாக அளிக்கப்பட்டது. வேலூர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த பெண்ணின் உடல் தானம் வழங்கப்பட்டது. போலூரை சேர்ந்தவர் கோகிலா, அவருக்கும் சிதம்பரம் பவுனகிரியைச் சேர்ந்த கௌதம் ராஜ் இவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் பொறியாளராக பணியாற்றுகிறார். இருவருக்கும் திருமணம் கடந்த மே மாதம் 25 நடைபெற்றது. இதில் கோகிலா நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் அவருக்கு இரத்த அணுக்கள் குறைவாக இருந்ததால் CMC மருத்துவமனையில் பிரசவத்திற்காக கடந்த 7 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பெண் குழந்தையும் பிறந்தது, ஆனால் மூளைச்சாவு அடைந்துவிட்டார். இதனால் அவரது கணவர் மற்றும் உறவினர்கள் கோகிலாவின் உடல் உறுப்புகளான இருதயம், சிறுநீரகம், கல்லீரல், கணையம் உள்ளிட்ட உறுப்புகள் தானமாக அளிக்கப்பட்டது. ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள நம்மா நீதி கிராமத்தைச் சேர்ந்தவர் லோகநாதன் மற்றும் அவரது சகோதரர் பாலகிருஷ்ணன், இவர்களது தந்தை ராமலிங்கம் 2016 இறந்து போனார். அவருக்கு சொந்தமான வீடு, நிலம் ஆகியவைகளை பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என மோசூர் கிராம நிர்வாக அலுவலரிடம் மனு அளித்தார். அவர்
12,000 லஞ்சமாக கேட்டார். ஆனால் இவர்கள் ரூபாய் 10,000 கொடுப்பதாக ஒப்புக்கொண்டனர். இந்த நிலையில் இவர்கள் வேலூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் மோசூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் அலுவலர் திவாகரிடம் ரூபாய் 10,000 லஞ்சம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் விஜயலட்சுமி தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். குடியிருப்பு பகுதியில் வீட்டை சர்ச்சாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் அப்பகுதி மக்களுடன் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூரில் அடக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அருகில் மூஞ்சூர்பட்டு சாலைகள் குடியிருப்பு பகுதிகளில் ஒரு வீட்டை சர்ச்சாக மாற்றி அங்கு ஒளிப்பெருக்கி அமைத்து பிரார்த்தனை செய்ய அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி கோட்டத்தலைவர் மகேஷ் தலைமையில் பொதுமக்கள் அந்த சர்ச்சை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த 50 மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் கலைந்து சென்றனர். வேலூரில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பணிகள் மேற்கொள்ளும் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைவர் ராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பயிற்சியாளர் தீபக் ஜேக்கப் ஆளுநர்களுக்கு பயிற்சி அளித்தார். இதில் வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் நாளில் என்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளுதல், தற்போது புதியதாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்களை கையாளுதல், வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய முன் ஏற்பாடுகள், அடிப்படை வசதிகள், வாக்குச்சாவடியின் உள்ளே அலுவலர்கள் மற்றும் முகவர்களை அனுமதிப்பது, வாக்காளர்களை தவிர மற்றவர்களை உள்ளே அனுமதிக்கக்கூடாது, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பழுதானால் மாற்றி அதனை சரி செய்வது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இதில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள 13 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டனர். பெட்ரோல் பங்கில் வரும் வாடிக்கையாளர்களின் ஏடிஎம் விவரங்களை திருடி 500,000 மோசடி செய்ததாக கேரள வாலிபர் உட்பட 3 பேர் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிகளில் பலரது வங்கிக் கணக்குகள் இருந்து சில மாதங்களில் 500,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வசுமதி என்பவர் வங்கிக் கணக்கில் இருந்து 100,000 ரூபாய்க்கு மேல் எடுக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார். வசுமதி உட்பட மேலும் பலர் இதேபோல் பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் போலீஸ் நிலையம் மற்றும் வங்கியில் புகார் அளித்தனர். அதில் மொத்தமாக 500,000 ரூபாய் எடுக்கப்பட்டு உள்ளதாக புகாரில் தெரிவித்தனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேலூர் சரக டிஐஜி வனிதா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் ஆகியோர் உத்தரவின் பேரில் குடியாத்தம் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் பாபு மேற்பார்வையில் குடியாத்தம் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருதயராஜ், சப் இன்ஸ்பெக்டர்கள் கமலக்கண்ணன், பிரபு உள்ளிட்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த மோசடி சம்பவம் குறித்து குடியாத்தம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் பங்க் ஊழியர் அமர்நாத் அளித்த தகவலின் பேரில் சென்னையை பல்லாவரத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவரை பிடித்து விசாரணை செய்தனர். சதீஷ் அளித்த தகவலின் மோசடிக்கு மூளையாக செயல்பட்டவன் கேரள மாநிலம் காசல்கோடு பகுதியைச் சேர்ந்த நிஷாத் என்பது தெரியவந்தது. இதையடுத்து கேரளா சென்ற தனிப்படை போலீசார் நிஷாந்தை கைது செய்து குடியாத்தம் அழைத்து வந்தனர். அவர்களிடமிருந்து 1 சொகுசு காரும், 2 லேப்டாப், 1 ஐபேட், 3 செல்போன்கள், 17 போலி ஏடிஎம் கார்டுகள், 1 ஸ்வைப்பிங் மிஷின் மற்றும் 40,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்து குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த அமர்நாத், சென்னை பல்லாவரம் சதீஷ், கேரளாவைச் சேர்ந்த நிஷாத் ஆகிய 3 பேரை கைது செய்து குடியாத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். We'll be right back.